வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜின்கோவிட் என்ற மருந்தை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜின்கோவிட் என்ற மருந்து வந்து டேப்லெட் ஃபார்ம்லையும் சிரப் ஃபார்ம்லையும் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மருந்துல அப்படி என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைட்டமின் பிளஸ் மினரல்ஸ், இது ரெண்டுமே வந்து இந்த மருந்துல அதிகமாக காணப்படுது. ஸோ என்னென்ன வைட்டமின் காணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் இ ஆகிய ஐந்து வகையான வைட்டமின்ஸ் வந்து காணப்படுது. இந்த வைட்டமின் பிலே பார்த்தீங்கன்னா B1, B2, B3, B5, B6, B7, B9 மற்றும் B12 போன்ற பல வகையான வைட்டமின் பி வகைகளே காணப்படுது. வைட்டமின் டியில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வைட்டமின் D3 வந்து காணப்படுது. ஸோ இத்தனை வைட்டமின்ஸ் கூட சேர்ந்து மினரல்ஸும் காணப்படுது. என்னென்ன மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீசியம், மேங்கனீஸ், ஜிங்க், காப்பர், செலீனியம், குரோமியம் போன்றவை காணப்படுது. ஸோ இத்தனை வகையான வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் வந்து இரத்த சோகைக்கும் சரி, நம்ம நரம்பு வளர்ச்சிக்கும் சரி, நம்ம தோல் வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி, எலும்புக்கு மேலுள்ள கார்டிலேஜ் வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் பற்களுக்கு நடுவில் உள்ள ஈர் அதோட வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் கொலாஜன் வளர்ச்சிக்கு வந்து இந்த அத்தியாவசியமான வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் மூளை வந்து நன்கு செயல்படுவதற்கும் நம்ம உடலில் வந்து எதிர்ப்பு சக்தி நன்கு வேலை செய்வதற்குமே வந்து இது தேவைப்படுது. அதற்காக தான் இந்த ஜின்கோவிட் சப்ளிமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஜின்கோவிட் வந்து ஒரு பிராண்ட் நேம். ஜின்கோவிட்னு இல்லாமல் பல வகையான பிராண்ட் நேம்ஸில் இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மருந்தோட யூசஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தில் உள்ள வைட்டமின் ஏ ஆனது கண் பார்வையை வந்து மேன்மைப்படுத்துது, வைட்டமின் பி ஆனது இரத்த சோகைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, இரத்த சோகைக்கு நம்ம வயிற்றிலிருந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக அப்சர்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இரத்த உற்பத்திக்கும் ஹெல்ப் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் நரம்பு வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது, உடலில் வந்து தசை வந்து நல்லா பில்டாவதற்கும் ஹெல்ப் பண்ணுது. வைட்டமின் சி ஆனது வந்து பல்லில் உள்ள ஈர்கள் மற்றும் கொலாஜின் வந்து நல்ல வளர்ச்சி உற்பத்தி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வைட்டமின் டி ஆனது நம்ம கால்சியம் வந்து நம்ம எலும்பில் படிஞ்சு எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வைட்டமின் இ வந்து ஒரு அருமையான ஆன்டி ஆக்சிடென்ட், நம்ம உடலில் உள்ள பெரிய பெரிய உறுப்புகள் அங்கங்களான இந்த ஹார்ட், பிரெயின், லிவர் இது எல்லாத்தையுமே வந்து இது பாதுகாக்குது. அதே மாதிரி இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து நம்ம மூளை வளர்ச்சிக்கும் நம்ம நம்மளோட எதிர்ப்பு சக்தி வந்து நன்கு பயன்படுவதற்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மருந்து வந்து ப்ரெக்னன்சியில் சேஃபான்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்களில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சேஃபான மருந்தாக தான் கூறப்படுகிறது. அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தைகளுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷனுக்குன்னு அட்மிட் பண்ணீங்கன்னு சொன்னால் வந்து ஜின்கோவிட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிரப்பாக வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால் அவர்கள் உடலில் வந்து சத்து குறைந்து காணப்படும், அந்த சத்தை மேன்மைப்படுத்துவதற்காகவே இந்த சப்ளிமெண்ட்ஸை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து உங்கள் உடலில் இருக்கிற எதிர்ப்பு சக்தியை வந்து நன்கு பயன்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக ஜிங்க் வந்து உங்கள் இம்யூனிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்காக தான் இந்த ஜிங்க் இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி குழந்தைகளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரத்த சோகைக்குமே இது ஹெல்ப் பண்ணுது. வயிற்றில் வந்து இரும்பு சத்து நல்லா அப்சர்வ் ஆகி ரத்த உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் வயதானவர்களுமே கூட இந்த மருந்தை வந்து எடுக்கலாம். அவர்களுக்கு வந்து உடல் சத்தும் நரம்பு சத்தும் ரத்த சோகைக்கு ஒரு தீர்வாகவும் இந்த மருந்து வந்து விளங்குகிறது. ஸோ இதுக்கு மட்டும்தான் வந்து இந்த மருந்தை கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, இது இல்லாமல் நீங்கள் ரொம்ப காமனாக சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை முடித்து காணப்பட்டவர்களுக்குமே இந்த மருந்தை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு அறுவை சிகிச்சை முடிந்த பின் அந்த புண் ஆறுவதற்கு வந்து நம்ம உடலில் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுகிறது. அந்த புண் வந்து ஆறுறதுக்கு அந்த இடத்துல கொலாஜன் ஃபார்மேஷன் தேவைப்படுகிறது. அது எல்லாத்துக்குமே வந்து இந்த வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ், மினரல் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இம்யூனிட்டியும் அதிகம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தோல் சேர்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இந்த மருந்தை வந்து கடித்து மென்று சாப்பிடுவதை விட அப்படியே தண்ணீருடன் விழுங்குவது வந்து நல்லது. ஒரு நாளைக்கு ஒருவேளை எடுக்க வேண்டும். உங்கள் மருத்துவர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு மேல் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுங்க. ஆனால் அவங்க எத்தனை நாள் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்களோ அத்தனை நாள் எடுக்க வேண்டியது அவசியம். அதுக்கு மேல் பயன்படுத்த வேண்டாம். பெரும்பாலான பேர் வந்து 10-15 நாட்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆனால் மருத்துவர்களோட ஒப்பீனியன் இல்லாமல் இதை எடுக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு மல்டி விட்டமின் மல்டி மினரல் டேப்லெட். அதனால் இது வந்து எந்த வகையான டாக்டரோட ஃபிசிஷியனோட ஒப்பீனியன் இல்லாமல் ஃபிசிஷியன் ரெக்கமெண்ட் பண்ணாமல் நீங்கள் இதை எடுக்க வேண்டாம். ஸோ இந்த மருந்துக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்தீங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இந்த மருந்து ஒத்துக்காமல் காணப்படுது. வயிறு உப்பசம் ஆகுதல், குமட்டல், வாந்தி, வாயில் வந்து நாக்கில் டேஸ்ட் மாதிரி காணப்படுதல் போன்றவை வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதை நீங்கள் அதிகமாக ஓவர் டோஸாக எடுத்துட்டீங்க, ஒரே நாளில் 3-4 டேப்லெட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உடனடியாக டாக்டரை போய் பாருங்கள். ஆனால் எந்த மருந்தானாலும் ஓவர் டோஸ் வந்து உடலுக்கு நல்லது இல்லை, அது வந்து சீரியஸான சைட் எஃபெக்ட்ஸ் வந்து காஸ் பண்ணும். ஸோ என்றைக்குமே ஓவர் டோஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எத்தனை நாள் டாக்டர் உங்களுக்கு எடுக்க சொல்லியிருக்காங்களோ அத்தனை நாளைக்கு மேலே வந்து அதை எடுக்காதீங்க, அதுவுமே வந்து ஆபத்தாக தான் முடியும். ஸோ அந்த வீடியோவில் நான் இந்த ஜின்கோவிட் மருந்தோட யூசஸ், அதில் என்னென்ன இருக்குது, அது எப்படியெல்லாம் பயன் தருது, அதோடய சைட் எஃபெக்ட்ஸ், அது எப்போ எடுக்கணும் என்றதை பற்றி நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வேறு ஏதாவது மருந்தை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.